ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு சுவையான அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு முதல்ல ஒரு பேன் வச்சு ஸ்டவ் மேலே ஒரு கப்பு வெள்ளை அவல் போட்டு ஒரு லேசாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த அவலை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம பொடித்தா போதும். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூனு நெய் ஊற்றி நல்லா உருக்கலாம். அதோடு முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதோடு கூட காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது 1 பிஞ்ச் அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பொடித்த அந்த அவலை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் இந்த அவல் நல்லா இழுத்துக்குச்சு. இந்த பதத்தில் நம்ம மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு கூட 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அவல் கேசரி ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.